உங்கள் குழந்தைகள் அதிக நேரம் கார்ட்டூன் சேனல் பார்க்கிறார்களா? தொலைக்காட்சியை விட்டு அவர்களை வெளியே கொண்டு வருவது மிகவும் கடினமான காரியமாக இருக்கிறதா? அப்பொழுது இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என் பெயர் அல்ஃபர் ஜான், நான் ஒரு கல்வியாளர். அநேக பெற்றோர்களுடைய பிரச்சனை குழந்தைகள் அதிக நேரம் கார்ட்டூன் சேனல் பார்ப்பது. முதலில் விளையாட்டாக குழந்தையை என்கேஜ் பண்ணுவதற்காக அனுமதித்த இந்த விஷயம் இப்பொழுது பூதாகாரமாக உருவெடுத்துள்ளது. குழந்தைகள் இப்பொழுது டெலிவிஷன் பெட்டிகளை விட்டு நகர்ந்து வெளியே வருவதே கிடையாது. அவர்கள் அதற்காக என்ன அடமானாலும் செய்கிறார்கள். தொடர்ந்து அந்த கார்ட்டூன் சேனலை பார்த்து அனுமதித்தால்தான் வீட்டிலே நிம்மதி இருக்கிறது என்ற சூழ்நிலை இப்பொழுது உருவாகி வருகிறது. முதலாவதாக இந்த கார்ட்டூன் சேனல் பார்ப்பதனால் என்ன தீமை என்றால், குழந்தைகள் தங்களுடைய அதிகப்படியான நேரத்தை டெலிவிஷனில் பொழுதை கழிப்பது. இரண்டாவதாக அந்த கார்ட்டூன் சேனலில் வரக்கூடிய அந்த கேரக்டர்களை போன்றே குழந்தைகள் பேச ஆரம்பிக்கிறது. முதலில் அது விளையாட்டாகவும் நமக்கும் பெருமையாக இருந்தாலும் கூட நாள் செல்ல செல்ல குழந்தைகள் தங்களுடைய தனித்தன்மையை இழந்துவிட்டு இந்த சேனலில் வரக்கூடிய அந்த கார்ட்டூன் கேரக்டர்கள் போலவே மாறிவிடுகிறார்கள். அவர்கள் உண்பதைத்தான் நாங்களும் உண்போம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் அணியக்கூடிய உடையைத்தான் நாங்கள் அணிவோம் என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவதாக இது மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், குழந்தைகள் அதில் வரக்கூடிய வன்முறையை தங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறார்கள். கொஞ்சம் திடகாத்திரமான குழந்தைகள் என்ன செய்கிறது என்றால் மற்றவர்களை துன்புறுத்துகிறது. சிறிய குழந்தைகள் என்ன செய்கிறது, துன்புறுத்துவதிலே ஏற்றுக்கொள்ளுகிறது. இது ஒரு மிகப்பெரிய தீமையான ஒரு விஷயம். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இந்த சமுதாயம் இப்படித்தான் இருக்கும் என்பதை அவர்கள் ஆமோதித்து தங்களையும் மற்றவர்கள் துன்புறுத்த அனுமதிக்கிறார்கள். ஸோ இப்பொழுது நம்முடைய குழந்தைகளை இதிலிருந்து காப்பாற்றுவதற்கு பெற்றோராகிய நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் அவர்களோடு கூட அதிக நேரத்தை செலவிட வேண்டும். அவர்களோடு கூட சேர்ந்து புத்தகங்களை வாசிப்பது, அவர்களோடு கூட சேர்ந்து விளையாடுவது, பிள்ளைகள் வெளியே சென்று விளையாட அனுபவிப்பது, இதை நாம் செய்யாவிட்டால் நம்முடைய குழந்தைகளை இதிலிருந்து மீட்டெடுக்கவே முடியாது. அதனால் அனைத்து பெற்றோர்களுக்கும் வேண்டுகோள், உங்களுடைய குழந்தைகளை டெலிவிஷனை விட்டு எவ்வளவு சீக்கிரம் அகற்றி வருகிறீர்களோ அவ்வளவுக்கு நம்முடைய குழந்தைகள் பாதுகாக்கப்படுவார்கள். மற்றொரு வீடியோவில் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.